பொதுவாகவே சினிமா பிரபலங்கள் எப்போவுமே ஒட்டுக்கா சேர்ந்து நடிக்கும்போது காதலிச்சு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரபலங்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்வாங்க. இன்னும் சில பிரபலங்களோ இடையிலேயே சண்டை வந்து அதுக்கப்புறம் பிரியவும் செய்வாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்து அதோடு மக்களோட ஃபேவரட் கப்பலாக இருக்கக்கூடியவங்க இங்கே ஒரு சில பிரபலங்கள் தான். சூர்யா ஜோதிகா, ஸ்னேகா பிரசன்னா, அப்புறம் அஜித் ஷாலினி, இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. அதோடு அஜித்துக்கோ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணாலும் அதிக ரசிகர்கள் எப்போவுமே இவங்களை கொண்டாடத்தான் செய்வாங்க. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா நடிகர் அஜித் எப்போவுமே வெளியே ஃபங்க்ஷனுக்கெலாம் வரமாட்டாருங்க. தான் எப்போவுமே சில விஷயங்களை பர்சனலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஒரு சில நேரங்களில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இன்டர்வியூ கொடுக்கும்போது சில பிரபலங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாதான் உண்டு. அப்படி பார்த்திங்கன்னா சமீபத்தில் சூப்பர் சிங்கரில் வர்ற மணி அண்ட் பேண்ட் டீம் அஜித் வீட்டுக்கு சென்று இருக்காங்க. அப்போ அங்கே என்னாச்சு, அஜித் ஷாலினி கிட்ட என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி இவங்க அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அது என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஜித் ஷாலினி காதல் கதையை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. முதன் முதல்ல அமர்கலம் படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் அஜித் ஷாலினி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஷாலினியும் உடனே ஓகே சொல்லி அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு பேரும் லவ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஷாலினி எப்போவுமே அஜித்துக்கு நிறைய கிஃப்ட்டு தருவாங்களாமா, நம்ம தலையும் சும்மா இல்லைங்க, நிறைய கிஃப்ட் தருவார். அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் ஷாலினி தொடர்ந்து அஜித்துக்காக நிறைய சர்ப்ரைஸ் பார்ட்டிலாம் நடத்தி வச்சுருக்காங்க. எப்போவுமே ஷாலினியை இந்த மாதிரி அதிக முறை பண்ணுறதுனால இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம தலை அஜித் ஷாலினிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காருங்க. அதாவது ஷாலினியோட பர்த்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க ஒரு பிளானை இவர் பண்ணி வச்சுருந்திருக்காரு. அப்படி பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கரில் வர்ற மணி அண்ட் பேண்ட் டீம் அவங்கள கூப்பிட்டு நைட் டைமில் இவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காருங்க. மேலும் அவங்க நைட் டைமில் வந்ததுக்கப்புறம் ஷாலினியை ஒரு ரூமில் தூங்க வச்சுட்டு இவரே வெளியே போய் கேட்டை ஓப்பன் பண்ணி அவங்கள உள்ளே கூப்பிட்டு வந்து இவங்களுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி அங்கே தங்க வச்சுருக்காரு. சரியாக நைட்டு 11:58 ஆகும்போது இவங்கள டெரஸுக்கு போக சொல்லியிருக்காரு. இவங்களும் தங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துகிட்டு மேலே போன உடனே அஜித் ஷாலினியை எழுப்பி அவங்க கண்ணில் கண்ணை கட்டி மாடிக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அப்படி கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் மாடிக்கு போன உடனே மணி அண்ட் பேண்ட் டீம் பார்த்திங்கன்னா வாசிக்க தொடங்கியிருக்காங்க. உடனே அந்த கண் கட்டை ஊற்றி விட்டு ஷாலினிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அஜித் பண்ணியிருக்காருங்க. மேலும் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்காக கொடுத்துருக்காரு. இதை பார்த்த உடனே ஷாலினிக்கு ரொம்பவும் எமோஷ்னல் ஆகிட்டாங்களாமா. மேலும் அவங்க அப்பயே அழுகவும் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அஜித் அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் பக்கத்தில் டிஸ்டர்ப் வராமல் இங்கே நாம் மட்டும் செலிப்ரேட் பண்ணலாம், சவுண்டு ரொம்பவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மணி அண்ட் பேண்ட் டீம் கிட்ட அவர் ரொம்பவும் நார்மலாக சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. மேலும் ரொம்பவும் அஜித் சிம்பிளிசிட்டியாக இருந்தார். நாங்கள் போன உடனே அவரே வந்து கேட்டை திறந்துவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணார். உண்மையாலுமே அவர் ஒரு நல்ல ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மணி அண்ட் பேண்ட் டீமில் இருக்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்க ரொம்பவும் தயக்கம் காமிச்சாராமா, அஜித் கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் ரொம்பவும் தயங்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்திருக்காரு. அஜித்தோ இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபோட்டோ எடுக்கணுமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவரே செல்ஃபி எடுத்திருக்காருங்க. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்துட்டு அஜித் இந்த மாதிரி பண்ணது உண்மையிலுமே எங்களை ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி மணி அண்ட் பேண்ட் டீம் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.